ऋषिभ्यो नम परम ऋषिभ्य हरि ओम यस्यान्तनादिमध्यम नहि करचरणम् नामगोत्रम् न सूत्रम् नो जाते नहि ववर्णा न भवति पुरुषो न न पुम्सम् न चस्त्री नाकारम् नो नहि जनिमरणम् नास्ति पुण्यम् न ना पापम् तत्वम नो तत्वेकम सहज समरसम् सद्गुरुं तं नमामि सदा शिव समारम्भम् शंकराचार्य मध्यमम् अस्मादाचार्य पर्यन्तां वन्दे सदा शिवसमुद्भूत शुद्धज्ञानैकरूपिणीम्

විද්‍රාවිතා ශේෂතමෝගනේන මුද්‍රාවිශේෂයන මුහුරුමුණී නම් නිරස්යමායාම් දයයා විධත්තේ දේවෝ මහාන් ස්තත්වමසී තිබෝධම් මමාධ්‍ය දේවූ වැටමූලවාසී කෘපාවිශේෂාත් කෘත සනිධානහම්. ओंकार रूपां उपतिष्य विद्यां आविद्य गद््वांतं अपाकरोतु देहं मृण्मय वज्जडात्मकं अहं बुद्धर्नतस्यास्यतु नाहं ततद भाव सुप्ति समये सिद्धार्थम सद्भावतः कोहं भावय कुतो वर्धिया दृष्ट्वा ोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् योऽन्तः प्रविश्य ममवाचम् इमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासंप्रदकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्यदयकुहर मध्ये कवल ब्रह्म ह्यहमहति साक्षादत्मे भाति हृद विष मनसा स्व चिंवता मुज्जता ववनचलन रोधात्मन ओम सहनाववतु सहनो भुनातु सहवीर्यं करवावहि तेजस्विनावधीतमस्तु माविद्विशावहि ओम शांति 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 <coughs> कठोपनिषद्ले பூர்த்தி ஆகிற இடத்துல இருக்கும் நேற்றுக்கு ரெண்டு நாள்லாம் இப்போது சில மந்திரங்களை பார்த்துட்டு வரும் முக்கியமாக என்னென்னா இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி ஆத்ம வித்தையை கையில் எடுத்துக்கணும் ஹஸ்தாமலகம்னு மாதிரி கையில் இருக்கிற நெல்லிக்கா மாதிரி அந்த தத்துவத்தை நிச்சயம் பண்ணிக்கணும் சங்கராச்சாரியரோட திர சொல்கிறார் வேதாந்தத்தையெல்லாம் சொல்லிவிட்டு இதை கேட்டப்புறம் உக்தமர்த்தம் இமம் ஆத்மனிஸ்புடம் தாரையேது பிரதிதயுக்திபிர் தியா தேனம்சயாதிரகிதம் கராம்புவத் தேன தத்துவநிகமோ பவிஷியதி இந்த சொன்ன தத்துவத்தை பிரதித பிரதிதயுக்திபி அப்படின்னா வேதமே கொடுத்துருக்கக்கூடிய சில யுக்திகள் இருக்குது அந்த யுக்திகளெலாம் எதுக்குன்னாக்கா ஆத் தேகத்தில் இருந்து பிரித்து தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோதான் விஷயம் தன்னோட ஸ்வரூபத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில யுக்திகளை கொடுத்துருக்கு சரீராதிகள்லாம் பரு மாறிண்டே இருக்குது இதுக்குள்ளே மாறாமல் இருக்கக்கூடிய தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ரீசன்ஸை கொடுத்துருக்கு அதை வச்சு விசாரம் பண்ணி சம்சயம் விபரீத ஞானம் அஜானம்ங்கிற தோஷம் இல்லாமல் கையில் இருக்கிற நெல்லிக்காங்கிற மாதிரி இங்கே என்ன சொன்னாலும் உத்தரணி தீர்த்த மாதிரி கராம்புவத்தேன நிகமோ பவிஷ்யதி அப்படி எடுத்து குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தத்துவ நிச்சயம் வரணும் அந்த தத்துவ நிச்சயத்தோட பிரயோஜனம் என்ன அபயம் தான் பயம் இல்லாமல் இருக்கிறது தான் தத்துவ நிச்சயத்தோடு முக்கிய பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் அதுதான் நம்ம ஆனந்தம் சாந்தின்னு எல்லாம் சொன்னால் எல்லாத்துக்கும் ஸ்வரூபம் அபயம்தான் ஏன்னா நம்ம சம்சாரங்கிறது என்னதுன்னு வர்ணித்தோம் பெரிய தலைகிழனு நிற்கிற மரம் அது பலவித கஷ்டங்களை கொடுக்கறது விதத்தில் இருக்கிற பயத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடு எல்லாம் இருக்கத்தான் இருக்கும்னு மாற்ற முடியாது அது பிரகிருதி இன்னொரு இடத்துல சொல்லிவிட்டு பயம் வஜரமுத்தியதம் அப்படின்னு வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதே இந்த மகத் பயம்ங்கிறதுக்கு அர்த்தம் புரியும் நமக்கு ஓ என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம் அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா பல விதத்தில் இருக்கிற பயம் இதுக்கு இந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு இருக்கிற காசெல்லாம் இங்கே இருக்கிறத கூட யாருக்கு அது பாதிக்காதோ விகாரஹேத்தவு சதி விக்கிரியே ஏஷாம் ந சேதாம்சி தயவ தீராக பயப்படுத்துறதுக்கு இருக்கிற காசஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கிறத கூடையும் பயப்படாமல் அச்சலமாக சாந்தியோடு இருக்கிறதுக்கும் காரியத்தை பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு தைரியம் அது இந்த உபனிஷத் வித்தியினால் வர வேண்டினது இந்த அறிவினால் வர வேண்டினது விஷயை அனபிபவத்வம் அப்படின்னு பகவத் இடத்துல சொல்கிறேன் விஷயங்களோட சுபாவத்தை மாற்ற முடியாது ஆனால் யூ ஆர் நோ மோர் ஓவர் பவர்டு பை தேட் அதோடய ஃபோர்ஸ் எல்லாம் இருந்துன்னு தான் இருக்கும் அதுதான் திருஷ்டாந்தம் கொடுக்குற போது குளிர் சூடுன்னே கொடுப்போம் ஏன்னா குளிர்ச்சூடை என்ன பண்ண முடியும் கொஞ்சம் நாள் முன்னாடி ரொம்ப சூடு இருந்தது என்ன பண்ண முடியும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி அஃபெக்டட் ஆகாமல் இருக்கணுமோ இருக்கணும் குளிர் இருக்க தான் இருக்கணும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் அதே மாதிரி தான் சுகதுக்கமும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற தைரியம் அபயம் இந்த அபயத்தை தான் ஸ்ருதி முக்கியமாக எடுத்து சொல்லித்து அது சாதிக்கலையானால் பெரிய லாஸ் கேனோபனிஷத் பார்க்குற போதே சொன்னோம் இஹ சேத வேதி அத்த சத்யமஸ்தி நச்சேத் இஹ அவதி மகத்தீவி நஷ்டி இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு நம்ம காதில் விழுந்திருக்கு உபனிஷத்தை சொல்லிட்டு ஸ்ரவணாயாபி பகுபெர் யோன லபியா கேட்குறதுக்கு கூட கிடைக்காது பானம் அது கேட்க கிடச்சி விட்டு கைவிட்டு விடப்படாது நழுவ விடப்படாது அதனால் தெரிஞ்சுக்கோ சுத்தி வர எங்கே பார்த்தாலும் இந்த பயகேதுவான காரியம் இருக்கு காலம் இருக்குது பயாதஸ்ய அக்னிஸ்தபதி பயாத்தபதி சூரியா பயாத் இந்திரஸ்ச்ச வாயுஷ பஞ்சமஹா இது இப்போ இந்த ஈஸ்வரனோட பயத்தை பற்றி சொல்லலை சுத்தி வர பயஹேது இருக்குங்கிறது தான் காரியம் வெளியில் பார்த்தா அந்த பயஹேத்து இருக்குது காலபுருஷன் வெளியில் காலபுருஷன் பல பலவிதத்தில் இருக்கிற பயத்தை கொடுக்குறார் அதே சித்தத்தை ஹிருதயத்தில் ஸ்வஸ்தமாக வச்சுக்கலாம் ஆத்ம ஜானத்தை நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சு நிவிட்டோம்னா பயத்துக்கு ஒரு காரணமும் இல்லை பயப்படுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்கிறது தெரியும் அதனால் அப்படி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கலையானால் சர்க்கேஷு லோகேஷு அகெயின் அண்ட் அகெய்ன் யூ வில் கெட் கிரியேட்டட் சர்க்கம்னாலே கிரியேஷன் புது 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 சம்சார சக்கரத்துக்குள்ளே மாட்டிக்கலாம் அதனால் இதை தெரிஞ்சுன்னு நீ ஃப்ரீ ஸ்வதந்திரம் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற சான்ஸும் இந்த லோகத்தில் ரொம்ப அதிகம் யதா ஆதர்ஷே ததா ஆத்மனி நல்லா கண்ணாடியை நல்லா க்ளீன் பண்ணினாக்கா நல்லா முகம் தெரியற மாதிரி அப்படி இருக்கிற வாளுக்கு தான் வேதாந்த சிரவணம் கீதையில் பகவான் மூணு விதத்தில் சொன்னார் ഒന്ന് വന്ന് കണ്ണാടിയക്കെ ദൂശി മാത്രീ ഇന്ന് വന്ന് അഗ്നിക്ക് പുതിരി മൂന്നാമത് ഗർഭത്തിൽക്കുറ ശിശു മാത്രീ എന്ന ശ്ലോകം യഥാദർഷോ മലേനച്ച യഥോൽപേന ആവൃത്തോ ഗർഭാ മുതൽ സ്ലോകം ധൂമേന ആവ്രിയതേ വന്നിഹി ഇല്ലയോ പുട്രാ മാത്രീ അപ്പം തീ നന്നാ ജൊലിച്ച്ത്താനാ പു കമ്മി ആയിടും அப்போ சில பேருக்கு கொஞ்சம் ஒரு பகவானுக்கெல்லாம் அப்படி தான் அவருக்கு வந்து வெளியில் யார்கிட்டையும் ஒன்றும் சிரவணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஆல்ரெடி ஞான அக்னி இருக்க சின்ன ஒரு புகை தான் இருந்தது அந்த புகை வந்து தானே விசாரம் பண்ணியே கொடுத்து தானே கொஞ்சம் விசாரம் பண்ணினதுமே அந்த புகை சமைச்சு கொடுத்து வெளியிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் எதுவும் தேவை இருக்கல தனக்குள்ளே சமைச்சு கொடுத்து அதுக்கு அது அப்படி இருக்கிறவா ரொம்ப ரேர் இந்த சைவ வேதாந்த சம்பிரதாயத்தில் அவளுக்கு என்ன சொல்லுவாங்க அவளுக்கு ஞான கலாஜீவன் அப்படிங்கிற அதுக்கு விஜான கலாஜீவன் பிரஜான கலாஜீவன் அப்புறம் என்ன சகல ஜீவன் சகலா எல்லா கலைகளோடையும் இருக்கிற ஒரு ஜீவன் விஜான கலாஜீவன் பிரஜான கலாஜீவன் இப்படி தான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஜீவனுக்கு வந்து சாதனைங்கிற பிளினில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் ஒரு சாதனை வேணும் அனுஷ்டானம் வேணும் உபாசனை வேணும் மனசை நியமனம் பண்ணணும் இஷ்ட தேவதா சாட்சாத் பண்ணணும் இப்போ சாதாரணமாக வேதாந்த சம்பிரதாயம் எல்லாமே வந்து முதல்ல வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உபாசனா பண்ணி இஷ்ட தேவதா சாட்சா்காரம் பண்ணணும்னு சொல்லுவாள் ஏன்னா இஷ்ட தேவதா சாட்சாத் காரம் வந்துவிடுத்தானாலே இவளுக்கு வேதாந்தம் சுலபமாகிடும் நல்ல சம்பிரதாயக்காரெல்லாம் அப்படி தான் எல்லாம் வாளுக்கு தேவதா சாட்சா்காரம் அப்படின்னா சித்தம் அவ்வளோ ஏகாக்கரமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் போயிருக்கும் கர்ம விசுத்தி வந்திருக்கும் உபாசனா சுத்தி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நேதம் எதைதான் உபாசதேங்கிறதுக்குள்ளே உட்காந்துடும் ஆத்மாவில் இந்த உபாசனையிலேருந்து இப்போ பகவானுக்கே அப்படி தானே அருணாச்சலத்தில் அப்படி ஏகாக்கிரம் ஆகிடுது ஏன்னா அவருக்கு வந்த ஞானம் எல்லாம் அவர் திருவண்ணாமலை வர வரைக்கும் பெர்ஹாப்ஸ் அருணாச்சலம் தான் நினச்சின்னு இருந்திருக்கார் இல்லாட்டா அவர் மதுரையில் உட்காந்துட்டு இருந்திருப்பார் அது அப்புறம் ஒரு க்ஷண நேரத்தில் ஆத்மாவில் திரும்பி விடுத்து தன்னோட ஸ்வரூபம்தாங்கிற நிஷ்டை வந்துடுது அண்ணா அருணாச்சலம்ங்கிறது தான் நினைச்சிடுது அப்புறம் பின்ன சலனமே இல்லை அதனால் இந்த நல்ல பக்குவ ஜீவனுக்கு வந்து ஆத்மாவே குரு வெளியே கொஞ்சம் மத்தியம ஜீவனுக்கு வெளியில் ஒரு குரு வேணும் ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம் வேணும் சில பேருக்கு உபாசனாதிகளெல்லாம் வேணும் இப்படி பல ச கேட்டகரி இந்த ஸ்ரவணம் பண்ணுறது தான் இந்த கண்ணாடியில் தூசி கொஞ்சம் உபாசனையெல்லாம் பண்ணி ஸ்ரவணாதிகள்லாம் பண்ணி அந்த தூசியை நீக்கிறது தூசியை நீக்கி விடுத்தானா கண்ணாடியில் நல்லா தூளி போயிட்டு தானே கண்ணாடியில் நல்லா பளிச்சுன்னு முகம் தெரியற மாதிரி கர்ப்பத்தில் இருக்கிற சிசு மாதிரி இருக்கிறது ஒன்றும் பண்ணப்படாது டிஸ்டர்ப் பண்ணப்படாது அப்படி இருக்கிறவாளை தான் கீதையிலேயே பகவான் சொன்னால் லௌகி போய் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வேதாந்தும் சொல்லாதே எல்லாம் போய் அவள் பாட்டுக்கு போகிற வழியில் விடு கர்மானுஷ்டானம் பண்ணுறியா கர்மானுஷ்டானம் பண்ணு பூஜை பண்ணுறியா பூஜை பண்ணு கோரி போன போ காமிய கருமாலாம் பண்ணிக்கோ இந்த புத்திபேதம் ஜன ஏது கர்ம கர்மசங்கினம் அவளை கர்ப்பத்தை கலைச்சு முன்னாடியே போய் டிஸ்டர்ப் பண்ணாரு அவள் போகிற வழியில் போட்டு மெதுவாக டைம் ஆர்த்த வழியில் வந்துக்கிட்டோம் அவளாக பக்குவமாகறத வரட்டும் அப்போது எதா ததா பிதலோகே எல்லாம் போய் சாட்சாத் பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு கந்தர்வ லோகத்தில் முடியவே முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்புறம் பிரம்மலோகத்தில் முடியும் பிரம்மலோகத்தில் ரொம்ப அத்தியந்த விபிக்தம் மனுஷலோகத்தை விட ரொம்ப ஒசந்த லோகம் அது அங்கே ஞானத்துக்கு ரொம்ப சௌலபியம் உண்டு ஆனால் பிரம்மலோக பிராப்தியில் ரொம்ப ரேர் பகவதாலே இங்கே சொல்லிவிட்டால் அது ரொம்ப ரேர் அது சச்ச துஷ்பிராபகாம் அத்தியந்த விசிஷ்ட கர்ம ஞான சாத்தியத்துவாத் தஸ்மாத் ஆத்மதர்ஷனாய் இகைவயத்னா கர்த்தவியா இத்தி அபிப்பிராய அதனால் ஆத்மதர்ஷனத்துக்கு இந்த மனுஷலோகத்திலேயே யத்னம் பண்ணி ஆகணும் இன்னும் ஒன்று சொல்கிறது ஜீவன் முக்தி முக்தி இப்போ சிரவணம் பண்ணுறதே தத்துவ நிச்சயம் சிரவணம் பண்ணி அப்புறமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆத்மாங்கிறது நமக்கு சித்தமாக இருக்குது சித்தமாக இருக்குது நம்ம இருக்கிற அனுபவமே ஆத்மஸ்வரூபம்தான் நான்ங்கிற அனுபவமே ஆத்மஸ்வரூபம்தான் ஸ்ரவண சந்தர்ப்பத்திலேயே கவனம் வந்து அந்த சித்வஸ்துவில் நான்கிற அந்த உணர்வில் போயிடுத்தானால் அந்த உணர்வை பார்த்துட்டோமானால் அந்த உணர்வில் வந்து தேகமோ மனசோ புத்தியோ இந்திரியங்களோ இந்த தோஷங்கள் எதுவுமே இல்லை எந்த இல்லாமல் அது ஆகாஷ தான் இருக்குது அது அனந்தமான பூர்ண வஸ்துவாக தான் இருக்குது அதனால் அந்த பூர்ணத்துவத்தில் கொஞ்சம் ஒரு க்ஷண நேரத்துக்கு கவனம் போயிட்டால் கூட தேன சமஸ்த வாரி நிவகவு புண்ணியாக சமஸ்தாகக் கிரியாகா அப்படிங்கிற பகவதில் அவன் பண்ணுற கர்மாலாம் புண்ணியமாயிடுது எல்லாம் ஆகிடுச்சு எல்லா நல்ல காரியமும் பண்ணியாச்சு ஒரு க்ஷண நேரம் அந்த கவனம் வந்து ஸ்வரூபத்தில் நின்றுட்டால் போகும் இப்படி அந்த ஒரு மகாபாக்யம் இங்கே கிடைக்கிறதே பெரிய பாக்யம் விஷயம் அப்புறம் அந்த ஞான நிஷ்ட வர்றது ஞானம் வந்தால் கூட ஞான நிஷ்ட வரணுமே பிரதிபந்தங்களெல்லாம் நிவிற்த்தியாய் தோஷங்களெல்லாம் நிவிற்த்தியாய் சாந்தமான ஸ்வரூப நிஷ்ட வரணும் அதுக்கு என்ன பிரதிபந்தம் இந்திரியங்கள் மனசு நான் நீயே அவன் இவன் இதெல்லாம் விகல்பங்கிறோம் இந்த விகல்பங்களுக்கெல்லாம் விகல்பங்கள்லாம் எப்படி சமைக்கும் அதுக்கு நேற்றுக்கு மந்திரம் சொல்லிவிட்டு இந்திரியானாம் பிருத்தாவம் உதயாஸ்தமயௌச்சயது மத்வா தீரோன சோசதி ஆத்மாவிலேருந்து நான்குற விற்பி ஹிருதயத்தில் உத்பவிக்கிறது மனசு விரியிறது இந்திரியங்கள் லோகம் எல்லாம் தெரியறது இப்போ அஞ்சு இந்திரியங்கள் தான் லோகம் காணறது கேட்கறது மணக்கிறது ருச்சிக்கிறது ஸ்பர்ஷிக்கிறது இதை வச்சுன்னு தான் லோகம்ங்கிறோம் நம்ம நமக்கு மூணு இந்திரியம்னா அதுதான் லோகம் ஒரு இந்திரியம்னா அதுதான் லோகம் அப்போது இந்திரியங்களுக்கு தகுந்தபடி நம்ம தரிசனம் மாறின் இருக்கு ஷப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்துவம் இல்லை என்னது சத்தர்ஷனம் இந்திரியங்கள் தான் லோகஸ்வரூபம் அதெல்லா இந்திரியம் അത് പഞ്ചകോശം പഞ്ചഘോഷം വിട്ടു ലോകത്ത് പാത്ര വേ ഇ ശബ്ദി ഭുവനം സമസ്തം ശബ്ദത്തിസത്തെ വൃത്തിഭാസ് സത്യേന്ദ്രി മനസോ വശേ സാത് മനോമയം തദ്വനം വരാമ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசாதிகளோடு கூட மனோமயம் தான் இந்த புவனம் மனசு அடங்குற போது சுஷுப்தியில் தினமும் பிரமாணம் நமக்கு லோகம் அரைஞ்சு போய்டுறது தேகம் அரைஞ்சு போய்டுறது என்ன ஒரு பெரிய ஸ்டேட் தெரியுமா தினமும் கிடைக்கிறது நம்ம கவனிக்கிறது இல்லை எ ஸ்டேட் வேர் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் டைரக்ட்லி த யுவர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் டிவைட் ஆஃப் பாடி மைண்ட் சென்சஸ் ஈகோ அப்போ இந்த சாமானங்கள்லாம் கார்த்தாலேனா ஓட்டு மேலே காக்க உட்கார்ற மாதிரி வந்து உட்காரறதே தவிர ராத்திரியங்கும் பறந்து போய்டுறது அது தடஸ்தந்தான் அது ஸ்வரூபம் இல்லை அது அது வந்துட்டு நின்றுட்டு போயிடுறது அந்த வந்துட்டு நின்றுட்டு போகிறது கூட ஐடென்டிஃபை இருக்கோம் நம்ம அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா இதெல்லாம் போய் வேறு ஏதோ வந்து உட்காரும் இனி ஒரு சரீரம் ஆனால் அந்த அதிஷ்டானம் அப்படியே இருக்குது இதை தெரிஞ்சுண்டா நஷோச்சதி சோகம் கிடையாது துக்கம் கிடையாது அந்த இந்திரியங்களை விட மனசு சூக்மம் மனசை விட புத்தி சூக்மம் புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாமும் நான்கிற அந்த உணர்வு அது மகத்தத்துவம்னு சொல்கிறது அந்த உணர்வு இப்போ இதில் மகத்தத்துவம் பிரம்மாண்டத்தில் என்னது ஹிரண்யர்பன் ஹிரண்ய கர்பன் இங்கே அவ்வியக்தம் பிரம்மாண்டத்தில் என் மாய அப்புறம் இது பிரம்மவஸ்து வஸ்து அப்போது இந்த அவ்வியக்தம் அவ்வியக்தங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சுஷுப்தி அந்த அவ்யக்தாத்து பர்புருஷா அந்த சுஷுப்தியிலையும் எந்த ஒரு வஸ்து இருக்கோ அது அவக்தம்னு நமக்கு தோண காரணம் என்ன ஜாகத்துலேருந்து பார்த்துட்டு தான் தெரியல தெரியலங்குறோம் சுஷுப்தியில் வேக்கிங் ஸ்டேட்லேருந்து அதை பார்த்துட்டு தெரியலை தெரியலேங்கிறோம் ஆனால் அந்த ஸ்டேட்டில் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது அது சுகஸ்வரூபமாக தெரியிறது அதை அங்கே இருக்கிற ஆத்மாவோ வியாபகா அது ஜாகிரத்திலையும் வியாபிச்சிருக்கு சொப்பனத்துலையும் வியாபிச்சிருக்கு சுஷுப்தியிலையும் வியாபிச்சிருக்கு அலிங்கா ஒரு லிங்கமும் இல்லைங்கிறது சுஷுப்தி பிரமாணம் சொப்பனத்தில் ஜாகிரத்திலெலாம் லிங்கம் இருக்குது கலைகளெல்லாம் இருக்குது இந்திரியாதிகள்லாம் இருக்குது மனசு இருக்குது நான்கிற அபிமானாதிகள்லாம் இருக்குது ஆனால் இது எதையுமே ஆத்மாவோட லிங்கம்னு வைக்க முடியாது எனக்கா இந்த ஸ்டேட்டில் இருக்குது அடுத்த ஸ்டேட்டில் இல்லை அதுவோ அலிங்கமாக இருக்குது எம் ஞாத்வா முச்சதே ஜந்து அந்த ஆத்மாவை தெரிஞ்சிக்க ஜந்து அமிர்தத்வம் தனக்கு மரணம் இல்லை தான் பூர்ண சத்தியம் ஆத்மா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியறது இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியதா அவித்யாதி ஞாத்வா அவித்யாதிஹ்தயகிர்திபி முச்சதே அறியாமல் போய்டுறது இக்னரன்ஸ் போய்டுறது அவ்வளோதான் அவித்யா ஹிருதய கிரந்தி நிவர்த்தி வந்து ஜீவன் நேவம் உச்சத்தே அப்படிங்கிறார் இருக்கிற சமயத்திலே வாழ்ந்துட்டே இருக்கிறது ஒரு ஆச்சாரியத்தா சாஸ்திரத்தா ரெண்டு ஆலம்பம் நமக்கு ஆசிரியம் ஒன்று ஆச்சாரியன் ரெண்டு சாஸ்திரம் சாஸ்திரம்னா என்ன பூர்வ ஆச்சாரியர்களோட அனுபவம் தானே சாஸ்திரம் இப்போ இருக்கிற ஆச்சாரியர் வந்து நமக்கு எங்கேயாவது நழுவி போகாமல் இருக்கிறதுக்கு ஆச்சாரியர் இந்த ஆச்சாரியருங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு நமக்கு முக்கியமாக வேணும் ஒன்று உபாசனைக்கு வேணும் ரெண்டு ஞானத்துக்கு வேணும் உபாசனைக்கு இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் கைடிங் ஃபோர்ஸ் இப்போ பார்த்தோம்னா நாம் வேதாந்தத்தை தவிர இருக்கிற என்னெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்கோ எல்லா உபாசனை தான் இன்க்ளூடிங் புத்திசம் எல்லா உபாசனை தான் எல்லா பிராணாயாமம் தாரணா தியானம் அஷ்டாங்க யோகம் எல்லா உபாசனையும் சம்திங் ஷுட் பி டன் தெர் இஸ் டூயிங் வேதாந்தம் மாத்திரம்தான் அந்த டூயிங்கே இல்லை அங்கே ரெக்ககனிஷன் பிரத்யபிக் நோயிங்னு கூட சொல்ல முடியாது அதை அது கழுத்தில் இருக்கிற மாலையை இது மாலை அப்படிலாம் சிந்திச்செல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அது எப்படியோ தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுட்டாச்சு அதே போல் தன்னோட பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதோட சத்யோமுக்தி பண்ணுற க்ஷணத்துலேயே தத்துவமசின்னு சொல்கிறதையே அகமஸ்மி முடிஞ்சு போச்சு அந்த ஞானம் அவ்வளவு டைரக்ட் அது நேரடி ஆனால் அதுக்கு பக்குவப்படுறதுக்கு இவனுக்கு இந்த தியான யோகம் இவனுக்கு யோகம் வேண்டியிருக்கு அங்கேயும் இவனுக்கு ஆச்சாரியன் வேண்டியிருக்கு வழிகாட்டுறவா வேண்டியிருக்கு அப்படி பரிபக்குவப்படுத்தி ஆத்மஜான நிஷ்டை வந்து இவனுக்கு இங்கேயே சரீரத்தில் இருக்கிற போதே ஜீவத்தோ எஸ்ய கைவல்யம் வாழ்ந்துட்டே இருக்கிற போதே இவன் அதை அடைஞ்சுட்டானால் அமிர்தத்துவம் ச கச்சதி மரணமில்லாயமை இங்கேயே எனக்கு மரணமில்லை எனக்கு மரணம் சாத்தியமில்லை நான் ஆத்மா வஸ்து இங்கிறது ஆனுபாவிகமாக அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஷியலாக இவனுக்கு அது தெரிஞ்சுடும் அந்த அறிவு వైభవం అందు వైభవంనా ఇవనకు ఇంకే కింద శ్రుతి ప్రఖ్యాపనం అడుతమంత్రం నృశె టిష్టతి రూపమా పశ్యతి కైనం హృదా మనీషా మనసాభికృప్ యేతద్విదురమృతీ మహానారాయణ వరబోదు ఎనం విదు అలావా തനെ യം വിദു അമൃതസ്തത്തെ നന്ദ്രശേ തിഷ്ട രുപമസുഷ പശ്യത്തിനൈനം ഹൃദാ മനിഷാമനസാഭു യനം വിദുരമൃതേ ലിന്നയാസം ദ മഹാനാരായണത്തിൽ വരുന്നത് ந சந்திருஷே திஷ்டதி ரூபம் அஸ்ஸிய ந சந்தர்ஷன விஷயே ந திஷ்டதி பிரத்யேகாத்மனஹா அஸ்ய ரூபம் சில பேர்லாம் வந்து பகவான் ரமண பகவான் வந்து கேட்பா நான் எப்படி என்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது கேட்போம் பகவான் சொல்வர் அதுக்கு பதில் சொல்கிறது உனக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு நான் எப்படி வெளியிலேருந்து கைடு பண்ண முடியும் ஞானிகளுக்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரிஜினலாக இருக்கிறது ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது இப்போ நீந்தறது நீச்சல் ஸ்விம்மிங் அது கூட சொல்லிக் கொடுக்க முடியாது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்விம்மிங்க்கு ஃபஸ்ட்டு லெசன் என்ன தண்ணியில் தள்ளி போடணும் அதுதான் ஃபஸ்ட்டு லெசன் எனக்கு இல்லாட்ட கரையில் உட்காந்துன்னு எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக இப்படி பண்ணு அப்புறம் இப்படி பண்ணு இப்படி பண்ணு எல்லாம் சொன்னாலும் அதுக்கப்புறம் தள்ளி போட்டால் புஸுக்குன்னு உள்ளே போயிட்டு எப்படி கைடு பண்ண முடியும் பண்ணவே முடியாது நம்ம பாடி லெவல்லையே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கவே வேண்டாம் இல்லையா அப்போ மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்விம்மிங் எல்லாம் கூட வெக்கக்கேடு க்ளாஸ் எடுக்க வேண்டியது மிருகங்கள்லாம் மட்டும் தள்ளி போட்டால் அது கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு விட்றது மனுஷனுக்கு தான் இதெல்லாம் ப்ராப்ளம் அப்போது நிறைய விஷயங்கள் இப்போ ஆயுர்வேதத்தில் நாடி பரீட்சா இந்த நாடி பரீட்சையெல்லாம் கிளாஸ் எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா டாக்டர் இருக்கிற தெரியும் நாடி பரீட்சையில் வந்து எவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ இங்கே பிடிச்சிக்கோ இங்கே டக்கு டக்குன்னு தெரியறதானே நமக்கு முதல்ல தெரியவே தெரியாது உயிரோடு இருக்கோமா இல்லையா நமக்கே ஷாக் ஆகிடும் அது அப்புறம் வந்து பார்த்தா அதில் எல்லாமும் தெரிஞ்சுக்கிறாவா நல்ல சாமர்த்தியம் உள்ளவாளுக்கு அதில் எல்லாமே கண்டுபிடிக்க முடியறது ஆச்சரியமாலாம் பார்த்துருக்கேன் நான் டயக்னோசிஸ் அதை வச்சுட்டு அப்போது அது பழக்கத்தில் வர்றது அப்போது நேச்சுரல் சயின்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு அதில் இறங்கி தான் சொல்லிக் கொடுக்கணும் அதே போல் அதனால தான் உபனிஷத்தில் அந்த பிப்பலாதர் சொல்கிறார் ந வித்துமோ விஜானி மகா கதமேத அனுஷிஷி அது இது எப்படி சொல்லிக் கொடுக்குறது எங்களுக்கே தெரியலைங்கிறார் அவர் ஏன் எப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை எங்கள் டீச்சர் இப்படி தான் தடு திண்டாடி நின்றார் எப்படி சொல்லிக் கொடுக்கறது தெரியலை அப்படின்னுட்டு ஆனால் தெரிஞ்சுன்னு விடலாம் அப்படியே இருந்து 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 அது உள்ளே வந்துடும் தனியாக உள்ளே வந்துடும் அது எது சொல்லிக் உங்களுக்கு தெரியறதோ அது ஒரு லிமிட்டுக்கு வேற பிரயோஜனப்படாது ஏன்னாக்கா அதெல்லாம் வந்து புத்தி விஷயம் மானசிக விஷயம் இந்திரிய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க லிமிட்டெட் தான் அதோடய லிமிட்டேஷனால் தான் அதை கன்வே பண்ண முடியாது சொல்லிக் கொடுக்க முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது எது கிருத்திரிமோ அது சொல்லிக் கொடுக்க முடியும் எது அகிருத்திரிமோ அதை ஒரு லிமிட்டுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க முடியாது அது வரும் தனியே வரும் அது அப்போது இதுதான் ஸ்ருதி இங்கே சொல்றது நீ லோகத்தில் பார்க்குற படிப்பு மாதிரி இல்லைப்பா அது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொடு திஷ்டதி ரூபம ந சுஷா பஸ் கஷ்ஷன ஏனம் யாராவது வந்து கண்ணில் வந்து நான் அங்கே அந்த ஆத்மா பார்த்தேன்னு சொல்லி சொல்ல முடியாது கண்ணால் வந்து நான் வந்து இந்த வஸ்துவை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சக்ஷுஷா பசதி கஷ்டனை ஏனம் கண்ணால் என்னெல்லாமோ பார்க்குறோம் இல்லையா கண்ணால் பார்க்கறதெல்லாம் கண்ணோடு முடிஞ்சு போச்சு மனசால் பார்க்கறதெல்லாம் மனசோட முடிஞ்சு போச்சு சாஸ்வத ஸ்திதி இல்லை கண்ணால் பார்க்குற ரூபம் அந்த ரூபமும் மறைஞ்சு போயிடும் மனசால் பார்க்கறது மனசோடு மறைஞ்சு போயிடும் சொப்பனத்தில் மறைஞ்சு போய்டும் தூக்கத்தில் மறைஞ்சு போயிடும் சுஷுப்தியில் மறைஞ்சு போயிடும் ஏன்னா மனசு தான் அதை கேரி பண்ணுறது ஆனால் இது கண்ணால் பார்க்க முடியாது அப்புறம் மனசு என்ன பண்ணுறது மனசு தானே நம்மக்கிட்ட இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டு வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதே மைண்டு ஹிருதாம நீஷா நமக்குள்ள ஹிருதயத்துக்குள்ளே அந்த மனிஷா ம அந்த மனசு வந்து பிரவேசம் பண்ணணும் மனசு வந்து ஹிருஸ்தயா புத்தியா மனிஷா அந்த புத்தி வந்து ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணாமல் அந்த ஹிருதயம் எங்கே இருக்குது ஹிருதயங்கிறது எங்கே இருக்குது அது உடனே காட்டி கொடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல கீதையிலையும் பகவான் சொன்னார் ஈஸ்வர சர்வபூதானாம் அர்ஜுன திஷ்டதி ஹிருதயம் எங்கே இருக்குது இப்போ ரமண பகவானோடய புஸ்தகங்கள்லாம் வா வந்து ரைட் சைடு ஹார்ட்டு லெஃப்ட் சைடு ஹார்ட்டுலாம் சொல்லுவாள் அது எல்லாமே டெம்பரரி உபலக்ஷணம் தான் அது சும்மா நீ லெஃப்டுன்னு நினைச்சுன்னு இருக்கிறதுனால நாங்கள் ரைட்டுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் பிகாஸ் யூ ஹாவ் நேம்டு சம் பிளட் பம்பிங் மெஷின் ஆஸ் ஹார்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் தெரியணும் இந்த ஹிருதய சப்தம் இந்த பிளட் பம்ப் பண்ணுற சாதனத்துக்கு முன்னாடி பேர் கிடையாது இப்போ காயத்ரிங்கிறது ஒரு மந்திரத்தோட பேர் இருக்கு இல்லையா சந்தஸோட பேர் அது நம்ம பொண்ணுக்கும் போடுறோம் அப்புறம் யாராவது காயத்ரின்னா அந்த பொண்ணோட பேர் தானே எப்படி இருக்கும் இது மாதிரி நம்ம ஹிருதயம்னு இந்த பிளட் பம்ப் பண்ணுற மெஷினுக்கு யாரோ போட்டிருக்கா புத்திசாலி பேர் ஆனால் ஸ்ருதி அது ஹிருதயம்னு சொல்கிறத ஹிருதி அயம் ஆர் ஹிருத் ஏவ அயம் அப்படின்னு அர்த்தம் அயம் ஆத்மா ஹிருதயே வர்த்ததே ஹிருதேவ அயம் ஆத்மா ஹிருத்ஷப்திய பிந்து கேந்திரமித்யர்த்தாக மையம்னு சொல்கிறோம் நம்ம தமிழில் சென்டர் அந்த சென்டருக்கு ஸ்ருதி ஹிருதயம்னு சொல்கிறது சாந்தோகி உபநிஷத்தில் இது ரொம்ப சாண்டில்ய வித்யா அப்படின்னு இப்போது சுஷுப்தியில் நம்ம மனசு போய் அந்த ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது எல்லாரோட மனசும் ஹிருதயங்கிற அந்த சென்டருக்குள்ளே பிரவேசம் பண்ணுறத எல்லோரும் தூங்குகிறாள் சுஷுத்தியில் புரியத்தத்து நாடியில் பிரவேசம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்குது இதை பிரம்மசூத்திரத்தில் விசாரம்லாம் பண்ணுறா புரியத்தத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதா ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதா ஸ்ருதியை வந்து புரியத்தது நாடி பிரவேஷம்ன்றது சொல்லியிருக்கே அப்புறம் விசாரம் பண்ணி தீர்மானம் என்னென்னா பிரம்மசம்பன்னோ பவதி அது பிரம்மசம்பத்தி தான் ஆறுது அப்போது ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசம்ன்றது எதுவும் ஒரு இடம் சொல்லணுமே அதுக்காக சொல்கிறோம் மட்டுத்தான் நம்ம அந்த இட இடத்தை சொல்கிறோம் தில்லை வெளியினுள் கலந்து கொண்டார் அவர் திரும்பவும் வருவாரோ அப்படிம்ப அது தில்லைங்கிறது இது சிதம்பரம் கோவிலா இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிதம்பரமாக நம்ம சிதம்பரம்னால் நமக்குள்ளே இருக்கிற சிதம்பரமாக தான் இருக்கணும் ஞானமாக தான் இருக்கணும் இல்லையா வேறு வழி கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் அப்போ இந்த ஹிருதயம் அப்படிங்கிறது ஆத்மாக்கு ஒரு பேர் தெரியாமல் தினமும் சுஷுப்தியில் அந்த மைண்டு வந்து அதுக்குள்ளே பூந்துக்கிறது துவாரபால காலையெல்லாம் சரி பண்ணி விட்டானா அந்த ஸ்தானத்தில் போய் மனசு நிலச்சுவிடும் ஸ்ருதி சாந்தோக்கியத்தில் இது பெரிய விசாரம் வருது அந்த துவாரபாலகர்கள் யாருன்னா சக்திகள் இந்திரிய நிகரம் விவேக வைராகியாதிகள்லாம் கரெக்டாக இருந்து கொடுத்தானா இவனுக்கு ஜாகிரத்திலேயே கான்ஷியஸாக அந்த ஹிருதயஸ்தானத்தில் சித்தத்துக்கு பிரவேசம் பண்ணி இருக்க முடியும் ஸ்தானம் சாஸ்வதம் கீதையில் பகவான் சாஸ்வதமான ஸ்தானங்கிறார் ஏன்னா அந்த ஒரு ஸ்தானம் இஸ் எ டைம்லெஸ் ரெல் வேர் த பாடிலி ப்ராப்ளம்ஸ் கெனாட் என்டர் த மென்டல் ப்ராப்ளம்ஸ் கெனாட் என்டர் த சென்சரி ப்ராப்ளம்ஸ் கெனாட் என்டர் நத்திங் கேன் டிஸ்டர்ப் இந்த ஸ்ரீவித்யாக்காரன்லாம் என்ன சொல்வாருக்குன்னு மணித்வீபும்பா அந்த மணித்வீப்பு அந்த துவீப்பு ஹிருதயத்துக்கு ஒரு ஒருத்தர் அவாவா சம்பிரதாயத்தில் ஒரு பேர் சொல்கிறார் ஹிருதய குகர மத்தியே பிரம்ம மாத்திரம் நார் பகவான் அப்போ அந்த ஹிருதயத்தை கண்டுபிடிக்கிற வழி என்ன அதுக்கு தான் நாம் ஆத்மவிசாரம்ங்கிறோம் இந்த அகம் விற்பி தூங்குற போது பிரதி தினம் அன்கான்சியஸாக ஹிரதயத்துக்குள்ளே போய் பொந்துக்கிறது இப்போ என்ன பண்ணுறான் கான்ஷியஸா யோகாபியாசம் பண்ணுற போது இதுலேயே வந்தது ஸ்ருதியிலேயே வந்தது யோகாதிகமேன கமேன விஷயப்பதிசம்ஹர்த்திய சேதசகா ஆத்மனி சமாதானம் யோகா அப்படின்னு விஷயங்கள்லேருந்து மனசை పరిపాకపడి విడ్డ్రా పన్నీ ఆత్మ సంస్థం అనకృత్వా నీచితపి అంత స్వరూపతల స్వస్థం పండ్ర హృదయ తొలగకులే ఎంటర్ పండదు శృతి వేదమే ఇమాజినేషన్లో చూతుక్రదదు సుషిరం ఎన్నది పురుష సూక్త ఎస్మిన్ తదంతస్తపాసి சுஷிரம் சூக்மம் புருஷத்தில வருது ந நாராயண நாராயணசூக்தத்தில் வருது அதிசூக்மமான ஒரு சுஷிரம் சுஷிரம்னாக்கா துவாரம் ஒரு ஹோல் ஆமாம் அந்த ஹோல் இது காஞ்சி பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்கிற போது சொல்கிறா அந்த சின்ன தொலை அது குண்டாக இருந்தால் உள்ளே நுழையாது அதனால அதனால் இந்த அகங்காரத்தை குண்டாக இருக்கிற அகங்காரத்தை அபிமானத்தையில நீக்கம் பண்ணி காமக்குறோதாவது நீக்கம் பண்ணி இது கொஞ்சம் ஒல்லியான ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடும் அது அப்போ இந்த அகம் விறத்தியை கான்ஷியஸாக விட்ரா பண்ணிக்கிற ஒரு கலை அந்த கலை தான் அது பிந்து தர்ப்பணம் எப்படின்னு ஸ்ரீ வித்யாக்காரன்லாம் சொல்லுவாள் அப்படின்னா இந்த பிந்துன்னு இந்த ஹிருதயஸ்தானத்துக்கு தான் பேர் பைந்தவஸ்தானம்னு பேர் அந்த ஸ்தானத்தில் இந்த அகம் விருத்தியை திருப்பி போ ஹோமம் பண்ணுறது தான் பிந்து தர்ப்பணம் எல்லாம் அப்படித்தான் விஷயங்களை பெருசு சொல்ல வேண்டாம் பல கலைகள் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இதே தான் பகவான் ரமண பகவான் வந்து அகம் விருத்தி எந்த இடத்துலேருந்து உதிக்கிறதுன்னு பார் ஹிருதா மணிஷா அப்படின்னு ஸ்ருதி இந்த ஒரு ரகசியத்தை சொல்கிறது இந்த இடத்துல மனிஷா மணிட்டு சப்தத்துக்கு புத்தி புத்தி வந்து ஹிருதயத்துக்குள்ளே என்டர் பண்ணுறது என்டர் பண்ணுறது எப்படி அகம் விருத்தியே நமக்கு ஒரு கைடு வேணும் யாரோ ஒருத்தன் டெய்லி போகிறான் அவன் பின்னால் போனால் அதுக்குள்ளே நுழைஞ்சு அழைஞ்சு விடலாம் இந்த காட்டுக்குள்ளே திருவண்ணாமலையெல்லாம் கூட முன்னாடி பண்ணுவலாம் காட்டில் தண்ணியே இருக்காது என்ன போர்வெல் கிடையாது அன்றைக்கெல்லாம் கிணறு குழிச்சாலும் தண்ணி கிடைக்காது இந்த குளங்கள்லாம் தான் ஆசிரியம் அப்போது என்ன பண்ணுவான் நல்ல சம்மரில் தண்ணி க மலையில் தேடி பார்ப்பேன் எங்கேயாவது சோலை இருக்கும் அது கிடைக்காட்டால் என்ன பண்ணுவான்னா குரங்குக்கு உப்பு கொடுப்பேன் குரங்குக்கு நிறைய உப்பு கொடுத்துட்டானா இந்த குரங்கு அடிச்சோ பிடிச்சோன்னு ஓடும் காட்டுக்குள்ளே இவாள் அது பின்னாடி ஓடணும் அவ்வளோ பவர் இருக்கணும் அப்புறம் பார்த்தா இந்த குரங்கு வந்து யாருக்கும் தெரியாத ஒரு வாட்டர் சோர்ஸு இருக்கும் அது தெரியாது அதை கண்டுபிடிப்போம் எங்கேயாவோ அடியில் போய் எங்கள் கல்லுக்கு அடியில் எங்கேயோ போனால் அப்படி தான் பகவான் கூட வந்து சொல்கிறது குனிந்து குடித்தான் சொனை அப்படின்னுட்டு அந்த குனிந்து குடித்தான் சொனைனா எங்கேயோ பெரிய ஒரு பாறாங்கல் மலை மேலே அதுக்குள்ளே போய் தலையை போட்டு தானே குஞ்சு சுவாமி சொல்கிறார் எல்லாம் பகவான் சொன்னதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இதை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கலை அது எங்கேயோ இருக்கேன் அது அதுக்குள்ளே போனால் பெரிய குழம்பே இருக்கான் உள்ள ரொம்ப நல்லா மதுரமான தண்ணியாக இருக்குமா அப்போ அது மாதிரி இந்த ஹிருதயத்துக்குள்ளே குனிந்து குடித்தான்னு சொன்னேன் இதுதான் இருக்குது உள்ளே குனிஞ்சு அந்தர்முகம் பண்ணி அந்த சுஷிரம் எந்த சுஷிரத்துக்குள்ளேருந்து காத்தாலேயான இந்த நான்கிற தாட் கிளம்புறது கிளம்பினா மைண்டு விரிகிறது ஜாக்கிரத்துக்கு வர்றது தூக்கம் போது அந்த டைம் போது இப்படி போகிறது போகிறது பார்க்கணும்பா சில பேர்லாம் இந்த நானியார் விசாரெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருப்பா தூக்கத்தில் எங்கே போகிறது பார்க்குறோம் பார்க்குறோம் தூங்கி போய்டுவோம் தூங்கி போய் எப்படி தெரியும் தெரியாது இந்த அகம் விரத்தியை அதோட மூலத்துக்குள்ளே அந்த துவாரத்துக்குள்ளே என்டர் பண்ணுறது கான்ஷியஸாக அலர்ட்டாக த சென்டர் வேர் த ஐ தாட் டிசப்பியர்ஸ் அண்ட் த சென்டர் ஃப்ரம் வேர் த ஐ தாட் இரப்ட்ஸ் அதுதான் அது அந்த ஆகிற அந்த இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து அது நான் அப்படிங்கிற விருத்தி உதயமாகிறது அப்படி பார்க்க அந்த ஹிருதயங்கிற ஸ்தானம் த ஸ்பிரிச்சுவல் சென்டர் அல்லாமல் வலது பக்கம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு காரணம் என்ன சொல்கிறதுன்னா நம்ம எல்லோரும் பார்த்தா லோகத்தில் நான் அப்படின்னு தான் சொல்கிறார் இல்லையா எல்லாரும் ஒருத்தங்கூட நான் இடது பக்கத்துக்கு காட்டுறதா தெரியல நான் வயத்தை தொட்டுக்கிறது இல்லை நான் காலை தொட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கால் கை அப்படி விரிச்சு போட்டுனா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு முதிரை இந்த பக்கம் காட்டுறது இப்படி தான் காட்டுறான் யார் நான் அப்படின்னு காட்டலை காஷ்யலாக சொல்கிறேன் இத்தனை வருஷமாக யாரும் சொல்லலை எதிராக இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார் இந்த ஜப்பானில் இருக்கிற வாழ்லாம் நான் தொட்டு தொட்டுவானான் அதுக்கு நம்ம ஒரு திருவண்ணாமலையில் ஒருத்தர் சொன்னார் அவள் மூக்கில் தொட்டுக்கா அவளுக்கு எது இல்லையோ அதை தொட்டுக்கிறேன் இந்த நான் இல்லையோ இல்லையோ அந்த அவளுக்கு மூக்கும் கிடையாது நான் நானுங்கிறது இல்லாதது மூக்குங்கிறது அவளுக்கு இல்லாதது போட்டோம் அப்போ நடத்தலைங்க அப்படின்னு நான் பட்டம் வாஸ்தவமாக தெரியல எனக்கு அது இட் இஸ் ட்ரூ ஆனால் இந்த ஹிருதயஸ்தானம் ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இது தான் நான் அப்படிங்கிறது நான்கிறதுக்கு இங்கே தான் தொட்டுக்கிறேன் அப்போ ஹிருதா மனிஷா அந்த புத்தி வந்து ஹிருதயத்துக்குள்ளே என்டர் பண்ணுறத மனசாபிக்ருப்தோ ஏ தத் விது இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் இந்த அத்தியாத்ம யோகத்தால் தான் தெரிஞ்சுக்கணும் அபிக் அபிக்ளிப்தகா அபிசமர்த்திதா அங்கே போய் மனசு அந்த ஹிருதயத்தில் சமாதி நிலையில் சமாஹிதமாகிறது ஏன்னா சுஷுப்தி ஜாகிரத் சுஷுப்திங்கிறோம் நம்ம அது அந்த டீப் ஸ்லீப்பில் அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கு ஜிரத்தில் கான்ஷியஸாக அலர்ட்டாக அந்த அதிஷ்டானமாயிருக்கிற வஸ்துவை அந்த பூமாவை சம்திங் விச் கேன் ரிப்ளனிஷ் யூ ஃப்ரம் த சோர்ஸ் வேர் த மைண்ட் டேக்ஸ் எ டிப் இட் ரெக்கக்னைஸிட்ஸ் அப்படி சமயக் தரிசனம் மனநூப்பேண சமயக் தர்ஷன அபிகிருத்த அபிசமர்தா அபிப்பிராஷிதா ஆத்மா ஜாத்து ஷக்தே தம் ஆத்மா பிரம்ம ஏ பிதுகு அப்படி தன்னோட ஹிருதயஸ்தானத்தில் அந்த அதிர்ஷ்டான சைதன்யத்தை சத்தைய எக்ஸிஸ்டன்ஸை அப்படி தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருக்கணும் நம்ம பாஷைக்காரர் சொல்ல போகிறார் சர்வ துக்கங்களையும் கட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுன்னு இந்த அவஸ்தைக்கு சொல்ற சர்வ எல்லா அனர்த்தங்களையும் இல்லாமல் பண்ணக்கூடிய சர்வானர்த்த சயோக விலட்சணாகி இயம் அவஸ்தா யோகினா அப்படின் கீதையில் பகவான் சொல்கிற துக்கசயோக வியோகம் யோக சம்ஜிதம் யோகம்னா இட் இஸ் நாட் ஏ ஸ்டேட் விச் யூ அட்டேன் பட் இட் இஸ் ஏ வியோகம் ஹி யோகம் இட் இஸ் கிவிங் அப் ரினன்சியேஷன் இங்கே வந்து ஒன்று அடையிறது கூட இல்லை அடையிறது இருக்குது இல்லாததையெல்லாம் தூக்கி தூக்கி வச்சுன்னுருக்கேன் விட விட யோகம் இருக்குது யோகம் உன்னோடய சுவாபாவிக ஸ்திதி யோகம் உனக்கு சகஜம் அந்த யோகத்தை ஏன் தெரிஞ்சுக்கல எதேதோ தெரியாததையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுன்னு இருக்கேன் அதனால் சர்வ அனர்த்த சயோக வியோக இயம் அவஸ்தா எல்லா அனர்த்தங்கள் உள்ள கான்டாக்ட்டு துக்க சயோகம் காண்டாக்ட் வித் தேட் விச் கிவ்ஸ் யூ ப்ராப்ளம் யூ மூவ் அவே அதுதான் சயோக வியோகம் அதுதான் யோகம் இப்போ சரீரத்தை நான் நினச்சிக்கிறேன் அந்த அஜ்ஞானத்தை விடுறேன் அவ்வளவுதான் மனசை நான் நினச்சிக்கிறேன் அந்த அஜானத்தை விடுறேன் இப்படி அந்த அனர்த்த வியோகம்தான் தன்னோட தி தினமும் சுசுப்தி அவஸ்தையில் நேச்சுரலாக எது நடக்கிறதோ அதை கான்ஷியஸாக யூ அட்டைன் அண்ட் ரெக்கக்னைஸ் தேட் யூ ஆர் பை யுவர் வெரி நேச்சர் ஃப்ரீ உன்னோட சுவாபாவிகமான ஸ்திதியிலேயே உனக்கு ஸ்வாதந்திரியம் இருக்குது சங்கல்பங்கிறது மனசோட தர்மம் காணறது கேட்குறது மணக்கிறது ருச்சிக்கிறதுலாம் இந்திரியங்களோட தர்மம் சுகதுக்காதிகள்லாம் சரீரத்தோட தர்மம் இது எதுவுமே தன்னோடய சுவாபாவிக ஸ்திதியில் இல்லை அப்படிங்கிறது தெரியறது இருக்கே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹிருதயத்துக்குள்ள புத்தி பிரவேசம் பண்ணி கான்ஷியஸாக கொஞ்ச நேரம் யூ ஷுட் பிகம் ஃபெமிலியர் வித் தேட் ஹோம் ஸ்தானம் அந்த இடத்துல என்ன இருக்குது சாந்தி இருக்குது அப்போது நம்மளுக்கு தெரியாமல் தெரியாமல் அப்பப்போ இந்த சித்தம் அந்த சாந்திக்கு போயிண்டே இருக்கும் നമ്മൾ ജാഗ്രതത്തിൽ ഇക്കുന്ന പോ അപ്പം ഇന്ന് വിഷമസ്ഥിതിക്ക് മനസ്സ് വരും കൊഞ്ചം കൊഞ്ചോ ദുഃഖത്തി വരും കഷ്ടങ്ങൾ വരും ഒരു ഒരു ലിമിറ്റ് എട അടിക്ക് അടി അത് ആത്മാവ് ഹൃദയസ്ഥാനത്ത് പോത്താൽ പോകുന്നത് ചിത്രം നമുക്ക് തരത്തിലും നമ്മൾ നെച്ചക്കോ തൂക്കത്തിലാ പോകുന്നത് നെച്ചക്കി വെയ്ക്കിങ് സ്റ്റേറ്റ്ലേ ആർ വെരി മെനി മൊമെൻസ് വെൻ ഇറ്റ് കോസ് തേർ അങ്ങോട്ട് ഇങ്ങ വരും അങ്ങോട്ട് ഇങ്ങ വരും ഇത് കാന്ഷിയസ് നടന്നുകൊണ്ടേയിരിക്കും ஏதோ எதோ ஞானிகளுக்கு மட்டுமில்லை இப்போ குழந்தைகளெல்லாம் பார்த்தா குழந்தைகள் நிறைய நேரம் அந்த ஹிருதயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அவளை பார்த்தா ரொம்ப பிடிக்கிறது அதை கான்ஷியஸாக போதபூர்வம் சித்தத்தை அதில் இருத்துறது தான் அடுத்த மந்திரம் யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி நி மனசா கதம் கதம்ாிய அந்த ஹிருன்மனீட் எப்படி அடையிறது விகல்பவர்ஜித்து காமசங்கல்பிகிப்பேண விக்கம் ஹிருதா மனிஷா ஆத்மாபி ஆமாபி பிரகாஷியம் சைவ மனிட்டு கதம் வந்து ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணணுமானால் அந்த விக்கல்பங்கள் எல்லாம் இல்லாமல் ஹிருயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணணும் பஞ்சாவதிஷ்டந்தே ஸ்மின் காலே ஸ்வய நிவர்த்தி इन्द्रियाणि இந்திரியாணி उच्यन्ते உச்சந்தி அவதி मनसा கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்களெல்லாம் அஞ்சு ஞானேந்திரியங்களும் மனசோடு கூட கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிண்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கிறது புத்தியும் சம்சயம் விபரீதம் முதலான தோஷங்கள் அஜ்ஞானம் முதலான தோஷங்கள் இல்லாமல் டிஸ்டர்பு பண்ணாமல் இருக்குது தமிழில் வந்து பகவானுக்கே ரொம்ப பிடிச்சது யாராவது ஏதாவது அவருக்கு பிடிக்காது அப்படின்னா சேஷ்டம் வரும் எதுக்கு சேஷ்ட இங்கே ஸ்ருதி அதை தான் பிரயோகம் பண்ணும் புத்திஷன விசேஷ்டத்தை புத்தியும் வந்து சேஷ்ட பண்ணாமல் இருக்குது புத்திஷன விசேஷ்டத்தை

సహా మనసా సంకల్పాది సంకల్పాదివ్యావృత్తేన అంతఃకరణేన సంకల్పం మొదలాన దోషం అంతఃకరణ నివృత్తమాచు బుద్ధి అవ్యవసాయ లక్షణ న విచేష్టతి బుద్ధి ఒరే వ్యవసాయాత్మిక బుద్ధి అలనం ఇలా பல பல விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது புத்தி அது அவசாயலட்சணம் பல பல விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்டாக சமாதினர்க் இது கீதையிலையும் பகவான் ப்ராஹ்மீஸின் ஏஷா பிராமி ஸ்திதி ப்ராமீஸி பாத்த நயினம் பிரப்பிவா சாந்தேர்வணி இந்த பிராமி ப்ராமீஸிதி ഇത് മരണത്തിക്ക് മുന്നാടിയാൽ നീ അടഞ്ഞായാൽ ബ്രഹ്മ നിർവണത്തെ അടഞ്ഞിടുവയ ബ്രഹ്മ നിർവണം ഋച്ഛതി ഇത് ഇന്ന് മ സ്ഥിതിയെ അടുത്ത മന്ത്രമു ചലിത് താം യോഗമിതി മന്യന് സ്ഥിരാമിന്ദ്രിയധാരണ അപ്രമത്തസ്ഥതീ യോഗോ ഹി പ്രഭവാപ്യയൗ യോഗ ഒരു നില ജ്ഞാനം பிரமாதம்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தை மறந்து போகிறது பிரமாதம் தமிழில் இருக்கிற பிரமாதம் இல்லை தமிழில் பிரமாதம்னு ஒரு வேர்டு கிடையாது எங்கேருந்தோ தப்பாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணால் கற்றுன்ருக்கா பிரமாதம்னுட்டு இப்போ வந்து அசால்ட்டாக விடுறதுங்கிறான் அந்த அசால்ட் எங்கேருந்து வந்தது தெரியலை எனக்கு அது இங்கிலீஷ் சும்மா அசால்ட்டாக விடுறது அது மாதிரி பிரமாதம்னு ஒரு வேடை யூஸ் பண்ணுறோம் நம்ம தமிழில் பிரமாத சப்தத்துக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபால் அப்படின்னு அர்த்தம் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஸ்வரூபத்தை மறந்து விடுறது புத்தர் கூட இதை உபயோகப்படுத்தினார் புத்தர் வந்து பமாதோ பதம் அப்படின்னார் பிரமாதங்கிறது மிருத்யூக்கு இருக்கிற வழி இது புத்தர் உபயோகப்படுத்தினது இல்லை அது மகாபாரதத்தில் சனத் சுஜாதீயத்தில் இது வருது சனத்குமாரர் வந்து திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த இடத்துல வரதத்தை ஆச்சாரியால் கோட் பண்ணுறா பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவியக்கதாச்சன பிரமாதோ மிருத்யுரித்யாக பகவான் பிரம்மணஸ் சுதா சனத்குமாரர் வந்து இதை பிரமாதோ பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரவீமி அப்படின்னா ஆத்மாவை மறந்து போகிறது ஸ்வரூபத்தை மறந்து போக இந்த அகங்காரத்தையே அகங்காரத்தையே நான் அப்படின்னு நினச்சிப்பான் அகமிதி கலையதி ததோ மோகவிராதா எல்லாம் வந்துடும் வேகச்சுடாம அதுலேருந்து எல்லா தோஷங்களும் படி படிப்படியாக வந்துடும் அதனால் தன்னை மறந்து போகிறது மறந்து போகிற தோஷத்துக்கு தான் மருந்து சத்சங்கிறது அப்பப்போ அப்பப்போ இந்த ஔஷதத்தை உள்ளே போயிகிட்டே இருக்கணும் இந்த மருந்து இல்லையான மறந்து போய்டும் வேர்ல்டு கான்ஸ்டண்டாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணிகிட்டே இருக்குது கான்ஸ்டன்ட் இட் இஸ் ஸ்டெல்லிங் நீ சரீரம்னு சொல்கிறது நீ மனசுன்னு சொல்கிறது உனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறது அந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது இல்லையா நம்ம அன்புங்கிறது நம்ம லவ்ங்கிறது கூட என்ன இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் யாராவது பார்த்தேன் எப்படி இருக்கேள் நல்லா இருக்கேளா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிபி எப்படி இருக்குது சுகர் எப்படி இருக்குல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கீள் நல்லா இருக்குது தத்துவமசி மாதிரி அது ஒரு மகா வாக்கியம் அது இன்னதுன்னு சொல்லாமல் எப்படி இருக்கேள் அப்படின்னாக்கா இதெல்லாம் இருக்கா இருக்கா இருக்கான்னு தான் கொஸ்டின் அப்புறம் வந்து பயப்படுத்துறது கான்ஸ்டண்ட்டாக பரஸ்பரம் பயப்படுத்தின்னு இருக்கிறவா தான் நம்ம எல்லோரும் எதையோ சொல்லி லோகத்தில் கான்ஸ்டண்ட் ஃபியர் அதை தான் அன்புன்னு சொல்லுவாள் கதவையெல்லாம் சாத்திக்கோ அதை சாத்திக்கோ ஜாத்திக்கோ சொல்லுவாள் இல்லையா எல்லாம் சொல்லுவாள் இதை சாத்திக்கோ இதுதான் அப்போது எல்லாமே அது இல்லாட்டா என்ன ஆகும் அல்டிமேட்டாக என்னாகும் மிருத்யூ அப்போ அந்த மரணத்தத்துலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்குள்ள வழி வியாதி வராமல் இருக்கிறதுக்குள்ள வழி இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே நம்மளை சரீரத்தை ஞாபகப்படுத்தி பயப்படுத்திகிட்டே இருக்கிறது தான் வேர்ல்டோட நேச்சர் இவ்வளவு ஃபோர்ஸஸ் வழியில் இருக்கிறது இதுக்கு ப்ராக்டிக்கல் பர்பஸ் இல்லையானா நான் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இருக்குது இந்த ப்ராக்டிக்காலிட்டி தான் சம்சாரம் த மோர் ப்ராக்டிக்கல் ஹீ இஸ் த சம்சாரி ஈஸ் அண்ட் அத்தியாத்ம வித்தியை வந்து இம்ப்ராக்டிக்கலாகிடும் எனக்கு அது விவகாரம் போயிடுறதே அப்போது அதில் வந்து அப்போ பயப்படுத்துறது நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ அதனால் இந்த மருந்து இவனுக்கு வேணும் சத்சங்கிற மருந்து இவனுக்கு வேணும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் நீ ஆத்மா நீ சரீரம் அல்ல உனக்கு ஜனன மரணாதி தோஷங்கள் இல்லை சுகம் உன்னோடய ஸ்வரூபம் சாந்தி உன்னோட ஸ்வரூபம் தைரியமாக இருன்னு சொல்லணும் இல்லாட்டா தைரியம் போயிடும் லோகத்தோட சுபாவமே தைரியம் போய்டும் இந்த அதனால தான் கீதை பாகவதத்தில் வர்றதுக்கு சத்சங்கம் என்ன பண்ணணும்னா துசங்கத்தோட இஃபெக்டாக வந்திருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை எடுத்துணும் அதுக்கு தான் சத்சங்கம் சத்சங்கா துசங்க சத்சங்காது முக்த துஸ்சங்கா ஹாதும் நோற்சக தேசங்கத்தால் என்ன ஆகுனா இவனுக்கு துசங்கத்தோடய இஃபெக்ட் இப்போ நிறைய பேர் என்னென்னா சப்தாகத்தில் சப்தத்தில் போய் உட்காந்துட்டுருப்பாள் கேரளாவில் பாகவதம் வாசிச்சுட்டுருப்பா அங்கே போய் உக்காந்துட்டுருப்பாள் ரெண்டு ப்ரா இது கிடைக்கும் ஒருத்தர் சொன்னார் அங்கே உக்காந்தா தான் தூக்கம் வரது அதுவே ஒரு லாபம் அப்புறம் அப்புறம் அவர் எதாச்சும் மூணு விஷயங்கள் சொன்னார் அவர் மூணு பிரயோஜனம் ഒരു പ്രയോജനം തൂക്കം വരുന്നത് രണ്ടാമത് പ്രയോജനം നല്ല ചാപ്പാട് മദ്യാനമാണ് കാത്താള അത് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് നമ്മൾ കേക്കണെന്ന് നെനച്ചാൽക്കൂടെ അത് നടത്തരവ വിടമാട്ടോ എന്നാൽ അത് പ്രേക്ഫാസ്റ്റ് സാപ്പ് വന്നാൽ കേക്ക മുടിയത് മധ്യാനം സാപ്പാലും കേക്ക മുടിയത് അതിനാൽ അത് രണ്ട് ഗുണം മുഖ്യമായ ഗുണം അവർ ചെന്നത് എന്നാൽ அத்தனை நேரமும் மொபைல் பார்க்காம இருக்கலாம் இது ஒரு முக்கிய பிரயோஜனம் இதுக்குள்ளே அவள் மொபைலை விடுறதில்ல அதனால் மொபைல் பார்க்காமல் இருக்கிறதுக்காக நான் அதை வரிச்சுக்கிறேன் அப்போ ஏன்னா இந்த துசங்கத்தோட எஃபெக்டை இல்லாட்டா இதனால் தடுக்க முடியறதில்லை இந்த ஹேபிட்டு அப்போ ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரயோஜனப்படுறது இப்போ நிறைய பேர் பண்ணுற அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போகிறது ஒரு கேம்புக்கு போகிறது என்னாக்கா அங்கே போனாக்கா நம்மளால் பண்ண முடியாதது அங்கே இருக்கிற போது தனியாக நடக்கும் ஃபுட் ஒரு ப்யூரிட்டி வரும் ஒரு டிசிப்ளின் வரும் ஏதோ ஒரு யோகா ஏதோ சொல்கிறா கொஞ்சம் பிடிச்சி நிறுத்துறாவா இதுக்குள்ளே மொபைலில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறா அப்போது நெகட்டிவாக இருக்கிறத தடுக்கிறதுக்கும் இந்த சத் சங்கம் பிரயோஜனப்படுறது இல்லையா அதுக்கு மேலே நம்ம இங்கே சத் சங்கம்னு சொல்கிற போது என்ன ஆத்ம வித்ய ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் இப்போ பகவானோட டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி நீங்கள் படித்தீங்கன்னா அந்த படிக்கிறதே ஒரு சத்சங்கம் அதில் பகவான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவார் நீ அது தான் அவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கே செல்ஃப் என்கொயரி பண்ணுங்கிறது கூட இருக்காது நீ ஆத்மவிச்சாரம் பண்ணு எல்லாம் அதில் ஒன்றும் இருக்காது நீ அதுவாக தானே இருக்கே நீ அது தானே நீ பூர்ணமாக தானே இருக்கே உனக்கு பந்தம் கிடையாதே சாதனை பண்ணுறது யாராவது என்ன சாதிக்கிறதுக்கு இருக்குது யார் சாதனை பண்ண போகிறா இப்போ இருக்கிறது என்ன நீ அதுவாக தானே இருக்கே நீ பூர்ணமாக தானே இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த குரு ஒருத்தர் தான் சாதகத்துவத்தை கூட கல்பனை பண்ண விடாலை நான் ஏதோ சாதனை பண்ணி அடையிறேன் அட்டைன் பண்ணுறேன் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது கூட யூ வில் நாட் அலவ் யூ நவ் ஹியர் யூ ஆர் தேட் ஃப்ரீ முடிஞ்சு போச்சு இப்படி திருப்பி 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 ஞாபகப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு எனர்ஜைஸிங் ரல் அதுக்கு தான் நாம் சத்சங்கிறோம் அது மறந்து போகாமல் இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் பிரமாதம் வராமல் இருக்கிறதுக்கு இருக்கிற வழி இல்லாட்டா நழுவிடும் அப்பிரமத்தா அந்த பிரமாதம் வராமல் இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ஸ்ரோதவியா மந்தவியா நிதி தியாசிதவியா வேறு என்ன பண்ணுறது இது பண்ணிகிட்டே இருக்கணும் நிரந்தரம் இந்த வித்தியையை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனை நினைத்தும் அதனை உரைத்தும் சம்ஸ்கிருத்தில் கூட ஒரு ஸ்லோகம் உண்டு என்ன போதையந்த இதை தச்சிந்தனம் கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேக பரத்வம் ச பிரமாபியாசம் விதுர்புதாக அதையே சிந்தை பண்ணுறது அதை சொல்கிறது அதை நினைக்கிறது அது என்னென்னா அது ஒரு மருந்து எத்தனையோ ஜென்மாவா வேறு என்னத்தை இல்லாமல் நினச்சி சிந்தை பண்ணி திருப்பி திருப்பி நம்ம ஜீவபாவத்தை அசர்ட் பண்ணி அசர்ட் பண்ணி படிச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த ஜீவபாவத்தை நான் இல்லை நான் சைத்தன்யம் பிரம்மங்கிறது உணர்வில் நிறுத்தி நிறுத்தி அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே அந்த வீரியத்துக்கு வர வேண்டியிருக்கு அப்போ தான் அப்பிரமத்தகாததாபவதி இன்னமும் நழுவமாட்டான் இன்னமும் ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட தன்னை மறந்துவிட மாட்டான் க்ஷணார்த்தம் அப்பின திஷ்டந்தி விற்த்திம் பிரம்மமையம் வினா எதா திஷ்டந்தி பிரம்மாத்தியாக சனகாத்தியா சுகாதய பிரம்மாதி தேவர்கள் சனந்தனாதி சித்தர்கள் எல்லாமே ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட ஸ்வரூப விஸ்மிருதி வராமல் இருக்கா அந்த அகண்டாகாரவத்தி இல்லாமல் இருக்கிறது இல்லையா அப்படி இருக்கிறது தான் யோகம் இது மன்னியந்தே ஸ்திராம் இந்திரியதாரணம் சர்வானர்த்தசயோகவியோகலக்ஷணாஹி அம இயம் அவஸ்தா யோகின എത്താം ഹി അവസ്ഥ അവിദ്യ അധ്യാരോപണവർജിത സ്വരൂപപ്രതിഷ്ഠ ആത്മാ അവിദ്യ അധ്യാരോപവർജിത സ്വരൂപപ്രതിഷ്ഠ ആത്മാക്ക് എന്ന വിശേഷം അവിദ്യയോടെ സൂപ്പർ ഇമ്പോസിഷൻ എതുവൻ അവൻ അത് ഇത് ജാതി നീതി കുലഗോത്ര ദൂരകം നാമരൂപഗുണദോഷവർജിതം దేశకాల విషయాతివర్తి బ్రహ్మతత్వం ఇలాట కులమో ఇలాట గోత్రమో లింగమో ఎరోపణం శుద్ధ చైతన్య స్వరూపం గర స్మృతి జాగ్రత్త వచ్చి యోగం అది దుఃఖ సంయోగం అస్యూమ్డ్ అఫినిటీ టు థింగ్స్ దట్ తింగ్స్ దివన్ అప్ அது இல்லாம இருக்கிறது ஸிராமிந்திரி ஸிராமலிந்தி பாறாமி நேவலம் நிர்வாரத்தார விவகித்த அி நூா சார்மேனாத்மனம் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் இது இது இப்போ தெரிஞ்சுக்கிறவாள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியானாம் பிதக்பாவம் இந்திரியங்கள் இந்திரியங்களெல்லாம் நாமரூபாத்மகமாக சப்தஸ்பர்ஷாதிகள்லாம் ஆத்மாவில் உதிக்கிறது நிற்கிறது அடங்கிறது சொப்பனத்திலேயே நடக்கிறது சொப்பனத்திலேயே பார்க்கறது கேட்குறது மணக்கிறது ருஜிக்கிறது ஸ்பர்ஷிக்கிறது இப்படி வர்றது திருப்பி போய் ஏகஸ்வரூபமாக ஆத்மா இருக்குது இப்போ இந்த சுஷுப்தின்னு இருக்கோ இல்லையோ சுஷுப்திங்கிறது ஆத்மா அது தெரிஞ்சுக்கணும் சுஷுப்திங்கிறது ஆத்மா இட் இஸ் நாட் அன் அவஸ்தை இட் இஸ் அ ஸ்டே நாட் எ ஸ்டேட் அது அங்கே இருக்குது அது நிச்சயமாக அப்படியே இருக்குது அது மேலே சொப்பன ஜாக்கிரதை தான் வந்துட்டு போகிறது இப்போ பாஷ்யத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாக்ரத் சொப்பன சுஷுப்தின்னு அதிகம் இருக்காது ஜாக்ரத் சொப்பனே தான் இருக்கும் சுஷுப்தியை சொல்லவே மாட்டார் சுஷுப்தி ஆத்மா தான் ஆனால் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது ஒரு அவஸ்தை தெரிஞ்சுன்னு விட்டானா அதுவே தான் துரியம் அதுவே துரிய அதனால் அது அந்த இப்போ பகவான் ரமண பகவான்கிட்ட கூட கேட்குறேன் டு யூ சே தட் டீப் ஸ்லீப் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்குறேன் பகவான் அதுக்கு பதில் வந்து இட் இஸ் செல்ஃப் அப்படின்னு ரியலைசேஷன் இல்லை ரியலைசேஷன் நமக்கு வந்து ஜாக்கிரத்தில் விசாரம் பண்ணி தான் அடையணும் ஞானம்ங்கிறது விசாரம் பண்ணி தான் அடையணும் ஆனால் அது ஆத்மா அது அது ஆத்மஸ்வரூபமாக தான் இருக்குது ஆனால் அது ஆத்மஸ்வரூபங்கிறது சுஷுப்திங்கிற ஒரு ஸ்டெய்ட்டுனால புரியாது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் ஸ்டெய்ட்டுனாலும் ஒன்றும் நடக்காது யூ ஹாவ் டு அப்சர்வ் இட்டு புத்தியால் மனசால தத் புத்தைய தன்னிஷ்டா தத்பராணாக எல்லா தோஷங்களும் இந்த புத்திலையும் மனசிலேயும் இந்திரியங்கள்லேயும் தான் வரப்போகிறது அந்த பிளெயினில் இந்த ஞானத்தோட ஏக்கரூபத்தான் வரணும் இப்போ இந்திரியங்களை ஸ்திரபாவம் அப்படின்னு சொல்கிறத பாஷியத்தில் இங்கே என்ன சொன்னார்னா பாதானம் அல்ல அப்படின்னா அதனால் கண்ணால் நான் இனிமேல் எதையும் பார்க்க மாட்டேன் எத்தனை நேரம் இருக்க முடியும் காதால் எதையுமே கேட்க மாட்டேன் மூக்கால் எதையும் மணக்க மாட்டேன் நாக்கால் எதையும் ருசிக்க மாட்டேன் அப்படின்னா முதல்லையே ஒரு சமாதி கட்டி ஜீவசமாதி பண்ணிக்க வேண்டியதுதான் ஒன்றும் பண்ணாமல் இதே ஈஸியஸ்ட் வே அப்போ அப்படி இல்லை கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் எல்லாமே அந்த இதில் வருது பாகவதத்தில் ஹம்சோபதேசம் அந்த ஹம்சோபதேசத்தில் வர்றது என்னது அகமேவ்யத் இதி புத்தியத்வமஞ்சா கண்ணாலையும் காதாலியும் எல்லாம் என்னென்ன தெரியறதோ எத் ஸ்ரோத்திரை அந்நிரபி இந்திரியை அகமேவனமத்தோன்யது இது புத்தித்வமஞ்சசா என்னென்ன கண்ணால் பார்க்கப்படுறதோ காதால் கேட்கப்படுறதோ மூக்கால் மணக்கப்படுறதோ நாக்கால் ருச்சிக்கப்படுறதோ துக்கால் ஸ்பர்ஷிக்கப்படுறதோ இது எல்லாம் ஆத்மஸ்வரூபம்தான் ஏன்னா ஆத்மாவிலேருந்து தான் உதிக்கிறது ஆத்மாவில் தான் நிற்கிறது ஆத்மாவில் அடங்கிறது இதுக்கு சொப்பனம் ஒரு பிரமாணம் சொப்பனத்தில் வந்து பார்க்குறோம் கேட்குறோம் மணக்கிறோம் ருச்சிக்கிறோம் ஸ்பர்ஷிக்கிறோம் ஒரு சாமகிரியும் இல்லை இந்திரியமும் இல்லை மனசே இந்திரியம் ஆயிடுறது மனசே பார்க்கறது மனசே கேட்குறது மனசே ருச்சிக்கிறது மனசே மணக்கிறது மனசே தொடது இதுக்கெல்லாமா சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு சாமகிரி வேணும் அதுக்கு சாமகிரி என்னது சாமகிரி என்னதுங்க நான் தான் சாமகிரி நான் தான் சாமகிரி நான் ஒரே ஒரு சாமகிரி தான் இருக்கேன் அந்த ரூமில் படுத்துன்னு தூங்குற நான் ஒரு சாமகிரி தான் இருக்கேன் என்னையே சாமக்ரியாக வச்சுண்டு நானே என்னையே அகம் ஏ கோபம் பகுசியாம் நானே பலதாகிறேன் ரூ நான் சொர்ணம் வலை மாலை மோதிரம் கிரீடம் கங்கணன் ஆகிற மாதிரி நானே பார்க்கப்படுற வஸ்துவாகும் கேட்கப்படுற வஸ்துவாகவும் மணக்கிற வஸ்துவாகவும் ருச்சிக்கிற வஸ்துவாகும் எல்லாம் மாறியிருக்கேன் என்ன மாறினாலும் இருக்கிறது ஒன்று தான் அநேகம் இல்லவே இல்லை இதை நிச்சயம் பண்ணுறது தான் சர்வதா நியமனேன ஆத்மரூபதா பாதனமேவ இது என்னென்ன இருக்கோ இதெல்லாம் ஆத்மாதான் அஞ்சசா புத்தியத்வம் விசாரேண புத்தியத்வம் அப்படிங்கிறார் அங்கே அஞ்சசாக்கு விசாரேணு ஆச்சார ஸ்ரீதராஜர் டீகா விசாரத்தினால நீ தெரிஞ்சுக்கோ இதெல்லாமும் பகவத் பகவதூப்தான் அப்படின்னா சகஜ ஜஞானம் சகஜ நிர்விகல்பம்ங்கிறது அதுதான் இதெல்லாம் பகவத் ஸ்வரூபம்தான் அந்த அவித்தியை தான் உள்ளே வேலை பண்ணுறது வரும் ஒன்றும் இல்லை அந்த அவித்தியை ரிமூவ் பண்ணிவிடு இது பகவான் தான் இது பகவத் ஸ்வரூபம்தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கோ அப்பிரமத்தஸ்ததாபவதி அப்போ வந்து உனக்கு பிரமாதமே கிடையாது தெர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் ஃபால் அட் ஆல் பிகாஸ் தெர் இஸ் நோ பிளேஸ் டு ஃபால் ந ஸ்கலேது ந பதேது ஒரு ஸ்லிப்பு கிடையாது ஒரு ஃபால் கிடையாது ஏன்னா கண்ணை திறந்துன்னு தான் எது காணப்படுறதோ எது தெரிஞ்சுக்கப்படுறதோ அறியப்படுறதோ ஒரு வஸ்துவையாவது எதையாவது அந்நியம் பார்த்தனாக்கா வைசாரத்யம் து வை நாஸ்தி பேதே விசரதாம் சதா காரிகம் ஆண்டுக்கிய காரிகம் வைசாரத்தியம் தூதாம் நாஸ்தி தேனாயம் கிருபணஸ்மிருதா அப்படின்ட்டு இதுவரை வேறேன்னு பார்க்குறவன் கிருபணன் இப்படி சர்வ வஸ்துக்களுக்குள்ளையும் அந்த அபேதமாக இருக்கிற ஆத்ம தரிசனம் வந்தால் இவனுக்கு தெர் இஸ் நோ மோர் ஸ்பிரிச்சுவல் ஃபால்ட் ஆனால் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆத்ம தத்துவ ஆ சாட்சா்காரத்துக்கு அப்புறம் அந்த சொர்ணம் தான் இந்த வள மாலை மோதிரம் எல்லாம் இருக்கிற மாதிரி சகல பதார்த்தங்கள் அது பிரகலாதனோட கதையெல்லாம் சொல்கிறோமே நம்ம அந்த மாதிரி ம் அப்போ என்ன சகலதுமே தூணும் துரும்பும் இதுவும் இது எல்லாம் நாராயணன் அது எந்த அளவுக்கு அந்த கதையில் சொல்லப்படுறதுன்னா நான் இப்போ உங்களை நாராயணனாக பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு அதுக்கு ஃபோர்ஸ் இருக்கணும் இதுதான் பகவானோட எல்லாம் கடாட்ச வியாபாரம்லாம் சொல்கிறார் பகவான் ஒரு பார்வை பார்க்குறதுக்குள்ளே உள்ள வஸ்துஸ் புரிக்கிறது என்னென்னா அவர் உங்களை நீங்களாவே பார்க்கல இப்போ ஒரு அப்பா வந்து என்னோடய குழந்தைன்னு பார்க்குறது குழந்தைக்கு அப்பாவை பார்க்குறது ஒரு பாஷம் வருது அம்மா என்னோடய குழந்தைய பார்க்குற பாஷமாக வருது ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்டுன்னு பார்க்குறது சந்தோஷம் தோறது யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னு பார்க்குறது விதமாக இருக்குது காமக்ரோதாதி விகாரங்களோடு பார்க்குறது வேறு விதமாக இருக்குது அந்த குரு வந்து அதை சைதன்ய வஸ்துவாக பார்க்குற போது யூ கெட் இல்லு மைண்ட் த வெரி லுக் ஹேஸ் த ஃபோர்ஸ் த பவர் டு இல்லு மைண்ட் எனக்கு தி கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் இஸ் கிவன் அப்படி சர்வபூதங்கள்லேயும் அந்த பார்க்குற நிலை வந்துடுத்தானா இனிமே உபதிரவம் இல்லைங்கிறது பாகவதம் பாகவதம் சொல்றது இப்போ நான் உங்களை வந்து இது ஒன் இன்னவல் ஆணு பொண்ணுன்னு பார்த்தா நான் உங்களையும் உபதிரவிக்கிறேன் நீங்க என்னையும் உபதிரவிக்கிறோம் ஐ எம் ஹர்ட்டிங் மை செல்ஃப் பிகாஸ் திஸ் சீங் திஸ் லிமிட்டட் திங் ஈஸ் ஏ ஹர்ட் எப்போ வந்து எதாஹி பகவானேவதசயத்து நல்லது கட்டது அது இதெல்லாம் பகவான் அப்படிங்கிறதுனால வஸ்துத வஸ்துதய சத்தியன அனேன சர்வே யாந்து நாஷம் உபதிரவாக சகல உபதிரவங்களும் போயிடுத்து இதெல்லாம் பகவான் அப்படின்னு பார்க்க பார்க்க உபதிரவங்கள்லாம் போயிடுது இதெல்லாம் அபியாசம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஒரு பிராக்டிஸ் ஆகும் வைதிக கர்மானுஷ்டானங்கள்லாம் கூட இதெல்லாம் ஒளிஞ்சின்னு இருக்கு சிராதம் பண்ற போது என்னோடய தாத்தா என்னோட தாத்தா பரம்பரை இதெல்லாம் நினச்சின்னு இருக்கோமே இப்போ தாத்தான்னு ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு இன்னொருத்தரை மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக உட்கார வச்சு அப்படி நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அது என்ன ஒரு ட்ரைனிங் அப்போ பாலக்காட்டில் கூட ஒருக்கா ஒரு பெரிய வித்வான் சாஸ்திரம் படித்தவர் ஆனால் மாடர்ன் பர்சன் அவர் சொன்னால் இவ்வாழையெல்லாம் கூப்பிட்டு ஸ்ராத்தில நான் பண்ணுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா ஒரு யோக்கியதையும் இல்லாதவா அவர் சொல்கிறதுலேயும் காரியம் இருக்குது ஏன்னா சில தர்மசாஸ்திர கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்கு ஸ்ராத்தத்துக்கு சாப்பிட வர பிராமணனுக்கு இந்த யோக்கியதை இருக்கணும் அவனை வந்து சும்மா நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு பூஜை பண்ணுறதுக்குன்னு கூப்பிடுற பிராமணனுக்கு இந்த வேதாத்தியானம் பண்ணவனாக இருக்கணும் அவனுக்கு இன்னென்ன கோளாறுகள் சாமுத்திரிக லட்சணங்கள்லாம் இருக்கணும் அவன் கண் இப்படி இருக்கணும் கொங்கன்னா இருக்கக்கூடாது இல்லாட்டா அவனுக்கு டயபெட்டிஸ் முதலான ரோகங்கள்லாம் இருக்கக்கூடாது என்னென்னமோ சொல்லியிருக்கு நீங்கள் எப்படி பண்ண முடியும் யாரும் கிடைக்காது இல்லையா பந்தி பாவனாகு பேர் அதுக்கு அதனால் பந்தி போஜனத்துக்கு உட்காந்துண்டா அவன் உட்காந்துண்டான்னா எல்லோரும் ப்யூரிஃபைட் ஆகிடுவாலாம் பங்கி பாவனாகனு பேர் அப்படி இருக்கிறவாளை கூப்பிட்டு பாத பண்ணி அதெல்லாம் எங்கே கிடைக்கும் ஓ நான் பண்ண மாட்டேன்னு சரி பண்ண முடியும் ஆனால் இந்த ஆட்டிடியூடு எடுத்துட்டா வாழோட உபாதியில் இருக்கிற எந்த தோஷத்தையும் இவன் பார்க்கவே இல்லை உள்ளே இருக்கிற நபியாகதயம் விஷ்ணு உள்ளே இருக்கிறது அக்ஷாத் நாராயணஸ்வரூபமாக தான் பார்க்கறது அந்த அப்போ என்ன அந்த உபாதியோட எந்த தோஷங்களும் இவனுக்கு முக்கியமில்லை இது ஒரு ட்ரைனிங் இப்படி பார்க்க ஆனால் நமக்கு மனசுக்கு சாந்தி வரும் நிம்மதி வரும் ஆனால் இது எல்லாமே ரொம்ப மிருதுவாக பண்ணணும் மிருதுவாக பண்ணணும்னாக்கா இந்த ராமகிருஷ்ணர் சொன்ன கதையை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் நாராயணன் இவன் யானைக்கிட்ட போய் நின்று தான் யானை தூக்கி போட்டுடுத்து ஒரு கதை அப்போது ஃப்ராக்சர் ஆகிட்டு படுத்துட்டுருக்காங்க சிஷியன் ஏன்னா குரு சொன்னதை ப்ராக்டிக்கலி பண்ண பார்த்தான் அவன் கிட்ட போய் இது யானை நாராயணம் யானை வேறு மதம் ஆகிட்டு வந்திருக்கு தூக்கி போட்டுருச்சு சாயந்தரம் ஆகிட்டு வேணால் காணமேனு குரு தேடின்னு போகிறாரு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ச ஒரு ட்ரைனேஜில் இல்லைல்லாம் உடஞ்சி படுத்துட்டுருக்காங்க அப்போ குரு கிட்ட என்ன ஆச்சு நல்ல உபதேசம் இப்படி நீங்கள் இன்னும் நாலு சிஷியாளுக்கு கொடுங்கோ எல்லாம் சரியாக சிஷ்யாளுக்கு இந்த ஒரு உபதேசத்தாலேயே சர்வே முக்தாக அதனால நல்ல உபதேசம் அப்போ குரு சொன்னார் என்னாச்சுன்னு நாராயணன் அந்த ஆணைக்காரன் எதாவது சொன்னானோ அவன் சொன்னான் நீ வழியில் நிற்காது அவனுக்கு தெரியாதே அப்படின்னு அப்போ அவனை நாராயணன்னு பார்க்கலையவங்க அரையும் குறையாதான் பார்க்குறேன் இல்லையாவது ஒரு கதை சாமர்த்திய கதை ஆனால் இதோடய சீக்ரெட் இதில் என்னன்னாக்கா நம்ம திருஷ்யத்தில் வஸ்துக்களில் பகவத் தரிசனம் பண்ணுறது வந்து அந்த திருஷ்ய வஸ்துவை மாற்றுறதுக்காக இல்லை நமக்குள்ளே இருக்கிற விகல்பத்தை சமனம் பண்ணுறதுக்காக அந்த திருஷ்ய வஸ்துவில் போய் இன்ட்ராக்ட் பண்ணப்படாது திஸ் ஈஸ் ஏ கைண்ட் ஆஃப் வெரி பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் விச் கேன் கிவ் யூ பீஸ் அல்லாமல் போய் அதெல்லாம் நாராயணந்தானேனு போய் அதையெல்லாம் போய் கட்டிக்கிறதுக்கு போகப்படாது அது பக்கத்துக்குள்ளே போயிடுதானா எல்லாமே பிரகிருதியை காட்டும் அது பல தோஷங்கள் வரும் அதில் அதனால் அந்த அத்வைதம் த்ரிஷுலோகேஷு பாவாத்வைதம் சதா குறியாது கிரியாத்வைதம்னு கரஹிச்சி அத்வைதத்தை பாவத்தில் அதனால தான் அத்வைத்தை எடுத்துக்கிறதே சர்வ விவகாரா தீத்தமான அவஸ்தைலன்னா வியவகாரம் பண்ணுற போது ப்ராப்ளம் வந்துடும் அதனால் விவகாரம் பண்ணணுமானால் விவகார பிள்ளைனுக்கு நமக்கு கொடுத்தது தர்மம் தான் விவகாரத்துக்கு தர்மம் பாவத்துக்கு தான் பாவத்துக்குதான்தம் விவகாரத்தில் போய் நீ நாளில் ஒன்று தான் நம்ம ரெண்டு பேரோட ஒரே அக்கௌண்ட்டு தான் எல்லாம் சொல்லிக்க முடியாது அடிதான் கிடைக்கும் இல்லையா அப்போ விவகாரத்துக்கு தர்மங்கிறது தான் அது விவகாரத்துக்கு தர்மத்தை ஆசிரியக்கிறது ஒரு ஒரு நியம் என்ன விவகாரம் ஈஸ் ஆல்சோ அஜ்ஞானம் தர்மம் இஸ் ஆல்சோ அஜானம் வித்தியாசம் கிடையாது ஆனால் விவகாரத்துக்கு அதுதான் வேணும் பரமார்த்த அவ்வகார திசைக்கு ஞானம் அங்கே பாவத்தில் பாவத்தில் விகல்பத்தில் இருக்கிற விகல்ப சவனம் பண்ணுறதுக்கு பிரமாதம் வராமல் இருக்க விழுந்துடாமல் இருக்க ஏகதத்துவ தரிசனத்துக்காக யோகம் வந்து வந்து போகும் ஞானம் போக்குவரவு கிடையாது அப்பிரமத்தாக பிரமாத வர்ஜிதா சமாதானம் பிரதி நித்தியம் யத்னவான் ததா தஸ்மின் காலே அந்த சமாஹித ஸ்திதியை நிறுத்தறதுக்கு எத்தனை மணிலே இருக்கான் அது நழுவாமல் பார்க்குறான் எதைவ பிரவருத்த யோகோ பவதி ఇది సామర్థ్యాదవగమ్యే ని ప్రమాద ప్రమాదసంభవ అస్తి బుద్ధి ఇప్పుడు చేష్ట పని దర్ ఇస్ ఇస్ స్పిరిచువల్ ఛాన్స్ ఫర్ స్పిరిచువల్ ఫాల్ అదన తస్మాత్ ప్రగేవే బుద్ధ్యాదిచేష్టో పరమాత్ అ ప్రమాదో విధీయ ప్రమాదో హి నామ బుద్ధిధర్మ ബുദ്ധിയിലാണ് ഇത് മറന്ന് പോയിട്ടുള്ളത് അഥവാ യഥ്രിയാണോ സ്ഥിരാധാരണ തരങ്കുശം അപ്രമത്തം ഇത അഭിധീയത അപ്രമത്തീതി യോഗോ ഹി യ പ്രഭവാപ്യയൗ ഉപജനപായധർമ്മക്കതിനാൽ അപായമില്ല അപായ പരിഹാരാ അപ്രമാദ കത്തവ്യ അപായം ഡേഞ്ചർ എന്നതെന്ന എന്നത് ഡേഞ്ചർ ഭാഗവതത്തിലും സർവഭൂതസുഹൃന്ത ജ്ഞാനവിജ്ഞാനനിശ്ചയ പശ്യൻ മതാത്മകം വിശ്വം ന വിപദ്തവൈ പുനഃ അന്യം അവൻ ഇവന് പാത്താ ഇറ്റ് ഈസ് പ്ര ഡേഞ്ചർങ്ങാഗവതം ആക്സിഡെൻറ്റ് സ്രിചുവൽ ആക്സിഡെൻറ്റ് എന്നാൽ നമ്മ ഒരു വ്യക് വേറെ ഒരു വിധമാ രാഗദ്വേഷുക്തമാ காமக்ரோதாதி யுக்தமாக ஒரு வஸ்துவை வெளியில் போஸ்ட் பண்ணினாலே இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடெண்ட் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஞான விஜான சம்பன்னகா சர்வபூத எல்லோருக்கிட்டே ஒரே போல் ஃப்ரெண்டு மைத்ரி பாவம் சாந்தா பஸ்யன் மதாத்மகம் விஸ்வத்தை பூரா பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறான் அவனுக்கு நோ மோர் டேஞ்சர் ஃபார் ஹியூம் நோ மோர் டேஞ்சர் விபத் தேத வைப்பு நக இனிமே டேஞ்சரே கிடையாது அந்த டேஞ்சர் இல்லைங்கிறதோட ஹைட்டை காட்டுறதுக்காக பிரகலாதம் கதையில தீயில போட்டாலும் டேஞ்சர் இல்லை தண்ணியில் போட்டாலும் இல்லை யானையை மிதிக்க சொன்னாலும் இல்லை சொல்றது என்னன்னா அந்த அளவுக்கு ஞானத்துக்கு ஒரு பலம் காட்டுறதுக்காக இதுதான் அப்போது இதை தொடர்ந்து நாம் நாளைக்கு பார்க்கறோம் கொஞ்சம் மந்திரங்கள் இருக்கு எத்தனை மந்திரம் இருக்குது आरे आर ओम सहना ओ सहनावतू सहन भुन सहवी गेजस्वनावधीतमस्तु माँ विषा वह शांति शांति शांत